புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூட்டு வழிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளுடைய தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்த நான்கு நிலைகள் ஐந்து நிலைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க போவது முடக்குவாதங்கிற பெயரில் அழிக்க அழைக்கக்கூடிய சரவாங்கின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முடக்குவாதம் இந்த பெயரை கேட்டாலே நமக்கு தெரியுது இல்லையா நம்முடைய இயக்கத்தை உருவ அமைப்பையே மாற்றி நம்மை ஒரு மூளையில் முடக்கி போடக்கூடிய அளவுக்கு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இந்த முடக்குவாதத்தை நாம் பார்க்கிறோம் முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை முழுமையாக வறண்டு போகச் செய்து ஒவ்வொரு மூட்டுகளுக்கிடையே இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளுடைய தேய்மானத்தை மிக மிக அதிகமாக மாற்றி முட்டுகளையும் தசை நார்களையும் கடுமையாக பாதித்து முட்டுகளுடைய இயக்கத்தை மட்டுமல்ல முட்டுகளுடைய அமைப்பையே முழுமையாக மாற்றக்கூடிய மிக மோசமான மூட்டு நோய்களில் முடக்குவாதம் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான முடக்குவாத நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக நம்முடைய நாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு சிக்கன்குனியா தொற்று காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு இவன் நம்ம தமிழகத்தில் கூட மிகப்பெரிய அளவு முடக்குவாத நோயாளிகள் இருக்கிறத பார்க்குறோம் நாம் பார்க்கக்கூடிய ஆயிரத்தில் ஏழு பேர் முடக்குவாத நோயினால் அவதிப்பட்டு நம்ம பார்க்குறோம் முடக்குவாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய மூட்டுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது பார்க்குறோம் நம்முடைய மணிக்கட்டு தோள்பட்டை அதிலிருந்து ஆரம்பித்து சிறிது சிறிது சிறிதாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலும் பரவி காலை எழுந்து கொள்ளும்போது நல்ல வெப்பம் வருகின்ற வரை இந்த வலிகளுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் காலை எழுந்த உடனேயே வெந்நீரில் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கையை வைத்தால்தான் கையையே மடக்க முடிகிறது காலை எழுந்து கொள்ளும்போது என்னுடைய கால்களை நீட்டக்கூட முடிவதில்லை நடக்கக்கூட முடிவதில்லை என்ன செய்தாலுமே என்னுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்ன செய்தாலுமே வலிகலற்ற ஒரு சூழல் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் தனக்கு இருப்பது சாதாரண மூட்டு வழியாக மூட்டு தேய்மானமாக அல்லது முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்கிறது ஒன்று முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு மூட்டுகளிலிருந்து மற்ற மூட்டுகளுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் இரண்டாவது இன்றைக்கு மணிக்கட்டில் ஏற்படுகின்ற வழி நாளைக்கு தோள்பட்டையில் ஏற்படுவதும் நாளைய மறுநாள் கால் மூட்டுகளில் ஏற்படுவதும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூட்டு வழிகள் பரவிக்கொண்டே இருக்கிறதையும் இடத்திற்கு இடம் மாறி நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் மூன்று ரொம்ப முக்கியமானது இந்த முடக்குவாதம் பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வெறும் வலிநிவாரண நிவாரண சிகிச்சை முடக்குவாதத்திற்கு தீர்வு ஆகாது உடலை பலப்படுத்துகின்ற புத்துணர்ச்சி சிகிச்சை மட்டும்தான் முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும் ஐந்து ரொம்ப முக்கியமானது முடக்குவாதத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊக்க மருந்துகள் நாளுக்கு நாள் நம்முடைய உடல் நலனை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மருந்துகளை நம்பி நாம் முடக்குவாதத்திற்கான சிகிச்சையை வைத்து கொள்ளக்கூடாது உடற்பயிற்சிகளையும் இயன்முறை சிகிச்சைகளையும் ஆரோக்கியமான உணவு முறைகளையும் வைத்துத்தான் நாம் முடக்குவாதத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் இந்த ஐந்து விஷயங்களை நாம் சரியாக முறையாக வைத்துக் கொண்டோமே ஆனால் முடக்குவாதத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முடக்குவாதம் ஏற்படும்போது இந்த முடக்குவாதம் உடலில் ஏற்படும்போது போது ஏற்படுகின்ற முக்கியமான ஐந்து அறிகுறிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று காலையில் எழுந்த உடனேயே மூட்டுகளில் இருக்கக்கூடிய இருக்கம் இரண்டு மூட்டுகள் பெரிய மூட்டுகள்னு சொல்லக்கூடிய சுமை தாங்க மூட்ட கூடிய மூட்டுகள்னு சொல்லக்கூடிய கணுக்கால் மூட்டுகள் முழங்கால் மூட்டுகள் மணிக்கட்டுகள் தோல் பட்டைகள் இந்த மாதிரி பெரிய மூட்டுகள் அசைக்க முடியாத அளவுக்கு வலியை உண்டாக்குறத நம்ம பார்க்க முடியும் எந்த மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்கிறதோ அந்த மூட்டுகள் எப்பொழுதும் வீங்கி இருப்பதையும் சில நேரங்களில் மூட்டுகளுடைய அமைப்பு மாறிப்போயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் நான்கு ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலை அந்த பாதித்திருக்கக்கூடிய மூட்டுகளை உள்ளடக்கிய ஒரு வேலையாக இருக்கும்போது அந்த மூட்டுகளுடைய வலிகளும் வேதனைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் ஓய்வெடுத்தால் வலி குறையும் அப்படிங்கிற நிலை போய் ஓய்வெடுத்தால் வலி அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் முடக்குவாதம் சோ இந்த ஐந்து அறிகுறிகள் நமக்கு இருக்குமே ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு முடக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது முடக்குவாதம் அப்படிங்கிறது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிக்கலாம் அல்லது ஒரே ஒரு மூட்டில் ஆரம்பித்து நம்முடைய உடலுடைய பலம் மற்றும் நம்முடைய உணவு முறை வாழ்வியல் முறையை பொறுத்து மற்ற மூட்டுகளுக்கு பரவாமல் கூட இருபது முப்பது வருடங்களாக ஒரு மூட்டை மட்டும் பாதித்தவும் இருக்கலாம் ஸோ என்னங்கிறத ஒரு மருத்துவரை சந்தித்து நாம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரு முடக்குவாத நோய்தானா அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் முதல்ல ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முடக்குவாதம் பதினாறு வயதிலிருந்து தொண்ணூறு வயது வரையிலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த புரிதலும் நமக்கு தேவை நிறைய பேர் நாமளே நினைப்போம் நாற்பது வயசு எனக்கு தொந்தரவு இல்லை அப்புறமா தான் வந்தது அறுபது வயது வரையிலும் எனக்கு தொந்தரவு இல்லை தான் வந்ததுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்ப்போம் ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது இன்றைய சமூகத்தில் நமக்கு பரவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்று குறிப்பாக சிக்கன்குனியா காய்ச்சல் வந்து அவதிப்பட்டவர்கள்ல நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேரை பாதித்திருக்கக்கூடிய மூட்டு வலிகள் அனைத்துமே முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையும் மாற்றுவதற்கு ஆயுர்வேதத்தில் நிறைய முறையான சிகிச்சைகள் இருக்கிறது அதனால் முடக்குவாதத்தை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் நாளை இந்த வழி தொடரோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்